like அதுதான் மகிழ மரம். அதை மகிழ மரம் என்றும் சொல்வதுண்டு. அந்த மரத்தின் மீது ஏறித்தானே அதன் புஷ்பங்களை பறிக்க வேண்டும்? ரொம்ப அல்லவா? இல்லை, அது ரொம்ப சின்ன புஷ்பம். இந்த மரத்தை பற்றி அசைத்தால் புஷ்பங்கள் தரையில் உதறும். நாம் சேர்த்துக் கொள்ளலாம். அந்த சின்ன புஷ்பத்திற்கா இவ்வித இனிய வாசனை? ரம்பா, நீயா இப்படி கேட்பது? பார்க்கலிய மகிழ்ச்சி ஒரு அங்குஷ்ட பிரமாணம் தானே? அவர் தபோபலம் அபாரம் அல்லவா? ஒரு பொருளின் உருவத்தை கண்டு அதன் குணத்தை அளவிட முடியுமா? சரி, வாருங்கள் அம்மலர்களை சேகரிப்போம். வேண்டாம், மற்றொரு சமயம் பார்த்துக் கொள்வோம். சூரிய உதயம் நெருங்கிவிட்டது. தேவசபையின் நடன சமயத்திற்கு நாம் இருக்க வேண்டாமா? நீங்கள் மூவரும் முன்பு போங்கடி, நான் யமுனையில் நீராடிவிட்டு பிறகு வந்து சேர்கிறேன். சரி, வாருங்கள் நாம் போவோம். அவள் இஷ்டப்படி பிறகு இருந்து வரட்டும். எங்கிருந்து வருகிறீர்கள்? யமுனா தீர காட்சி கண்டு திரும்புகிறோம். ரம்பா எங்கே? அவள் பிறகு வருவதாக சொன்னாள். நடன சமயத்தில் தேவசபையில் இல்லாவிட்டால் தேவேந்திரன் கோபிப்பார் என பயந்து நாங்கள் மூவரும் முன்பு வந்துவிட்டோம். அவளை கோபிக்க மாட்டானோ என்ன? அபிமானம் உள்ள இடத்தில் கோபம் செல்லுமா சுவாமி? ஏன், உங்களிடத்து மாத்திரம் அபிமானம் இல்லையோ? உண்டு, ஆனா அவளிடத்தில் உள்ள அபிமானமே வேறு. பாப்பா, ஏனோ இந்த பொறாமை குணம் பெண்களுக்கு. எனக்கேன் இந்த வம்பு? நேரமாகுது, சீக்கிரம் போங்க. Thank you.
வசுதேவ சுதா வேணு கானவிலோல பக்தகிருதயே வாசித மூல பக்தகிருதயே வாசித மூல தேவ சுதா గోపుల బల మురారి గోపాల ఆశ్రిత పంకజ నాభా గోపుల బల మురారి గోపాల ఆశ్రిత పంకజ నాభా బృందావన కరుణను బృందావన కరుణా పాలిద పాహిమ పాహి దేవ సుతా వేణు గాన విలోల హే ప్రభు హరి కేశవ ముకుంద జ్యోతి స్వరూప ప్రకాశ హే ప్రభు హరి కేశవ ముకుంద జ్యోతి స్వరూప ప్రకాశ మాధవ శ్రీ గుణాలిది యాదవ యదు కుల దీపా మాధవ శ్రీ గుణాలిది యాదవ యదు కుల దీపా పన్నగ శయన పాప రహిర దేవ పన్నగ శయన పాప రహిర దేవ మాధురి దత్ర భువన దేవా దేవ సుతా వేణు గాన విలోల భక్త కృతయ వాసిత మూల దేవ సుతా கொஞ்சகாலமேனும் இங்கு தங்கி வசிக்கும் பாக்கியம் எனக்கு வாய்க்குமா? மனம் உண்டானால் ஓர் வழி உண்டாகும். சுவாமி, தாங்கள் வரும்போது கூறிய பாக்கியம் யாரை குறித்தது என்பதை அடியாள் அறியலாமோ? ஏதோ என் மனதில் பட்டதை சொன்னேன். அதற்கிட்டும் ரம்பா, நீ இந்நேரத்தில் இங்கே தனித்திருப்பதன் விசேஷம் என்ன? யார் தவத்திற்கு உலை வைக்க இங்கே வந்திருக்கிறாய்? நாங்கள் சுயேட்சையாக எப்போதேனும் அபிதம் செய்ததுண்டா? இல்லை, நீ மாத்திரம் இங்கு தனித்திருக்கவே அபித சந்தேகம். நாங்கள் நால்வரும்தான் வேடிக்கையாக இங்கு வந்திருந்தோம். நான் கொஞ்ச நேரம் இங்கு தங்கி வருவதாய் கூறவே அவர்கள் மூவரும் போய்விட்டார்கள். நானும் இதோ போக வேண்டும். தேவசபையில் நடன சமயம் அல்லவா? ஆமா ஆமா, தேவேந்திரன் மகா கண்டிப்பான பேர்வழி. அவரவர் கடமையில் தவறுபவர் யாராயிருந்தாலும் சரி, உடனே வந்துவிடும் கோபம் பிடி சாபம் என்பான். என்ன தாமசிக்கிற, போ போ. ரம்பா ரம்பா, இப்படி வா. என்ன சுவாமி, போகும் போதே கூப்பிடுகிறீர்களே. நான் புறப்படும் சமயம் தாங்கள் எதிர்பட்டீர்களே என்று ஏற்கனவே அச்சமடைந்தது என் மனம். திரும்பவும் இவ்விதமான சந்தேகம் உனக்கு உண்டாயிருக்கும் வீண் பயம் வேண்டாம் என்று சொல்லவே உன்னை கூப்பிட்டேன். இல்லை, உனக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டதென்றே வைத்துக்கொள். அதனால் என்ன, இன்பத்துக்கு பிறப்பிடும் துன்பந்தானே, அதிலும் இந்த நாரதனால் ஏற்படும் துன்பம் ஓர் நன்மைக்கே என்பது நீ அறியாததா? நேரமாகிறது, போ போ. அம்மா, நீங்க வயது பழகிறது பழையது போடுறீ. தூங்கி விழிச்சதும் விழிக்காததுமா பழையது போட சொல்றீங்க? கடாமட்டும் போது வேசாச்சு.
பூனம் வரை போட்டாச்சு. உங்க அப்பா பேர் கெடுத்து எங்க வந்து பிறந்தேன் எனக்கு? எங்க இருந்த? உன் வயத்துல இருந்து தான் பிறந்தேன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிறா. ஒரு மூடுற வாய உளறாத. ஓஹோ, நான் தான் உளறேன்னா நீ கேட்டதுக்கு தானே பதில் சொன்னேன். எனக்கு பழையது போடுறது இல்ல போடணும்னு அழுவுவேன். ஐயோ அனாச்சாரமே, பல்லு கூட தேய்க்கலையடா. என்னடி உன் இளவை பெரிய இளவா போச்சு. பழையது போடுறி சாப்பிட்டு கையால பொறிச்ச பல்லு கிள்ளலாம் தேய்ச்சி போடுறேன். அடே உங்க அப்பா மகா சேஷ்டரடா, பெரிய கனவாடிகள்டா. அவர் பேர கெடுக்க ஏண்டா அப்படிலாம் செய்யறா? போட ஊசக்கம் நாட்டி. ஊசக்கம் நாட்டியா? ஓஹோ, இப்பதான் தெரிஞ்சது. என்ன போல பாதி குடிமி வச்சிருக்கிறவெல்லாம் ஊச கம்நாட்டி, உன்னை போல முழு மொட்டையா இருக்கிறவெல்லாம் வெறும் கம்நாட்டியோ? நீக்கு பழையது போடுறியா இல்லையா? இல்ல போனாக்கா நானே எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறேன் பாரு. செத்த இருக்கடா, இன்னும் பாதி கச்சட்டு பழையது பாக்கி இருக்கு. எல்லாம் ஒரே வாயில தெளிப்பி விட்டு தலைவாரி பின்னு நம்ம ரெங்க நாட்ட கண்ணுக்கு மையத்துட்டேன். சீனு, இதுதான் அசிடு முழு பைத்தியம்மா. நீங்களும் வேண்டாம், என் வெத்தில கொட்டிக்கிறியா? இருங்க இருங்க, உங்க அப்பா அவனோட சொல்லியும் போல உறுதிப்பட சொல்றேன். வந்தா வரா, வரா போனா போறான். நமக்கு என்னடா? பத்து கிடையாது, பச கிடையாது, சமைக்கிறோம் பத்த மாதிரி அரைச்சுக்கணும். நீ நாசமா போக பாரு. போயிட்டாங்க. ரெங்கனை பாடுறி, இவர் கண்ணுக்கு மையிட்டு தலைவாரிந்து லட்சணம் வந்திருக்காண்டி. அந்த மாதிரி நேக்கு தலைவாரி பெண்ணுறி. அடவன பெத்த வயசுக்கு பிரண்டையத்தான் வச்சு கட்டிக்கணும். நீ இருக்கிற லட்சணத்துக்கு பின்னல் வர மை வரையா கட்டா உங்களை கொயிறாங்கடா. நீ பின்னாடி போனா போவா. நான் போற வழியில எங்க சீமையை விட்டு பின்னாடி சொல்றேன். அடே வேணாண்டா, ரெங்கன் சின்ன பையன். நான் மாத்திரம் சின்ன பையன் இல்லையா? ஆம்படி ஆளோட குடுத்தனம் பண்ணிட்டா இருக்கேன். நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். அழகுக்கு ஆம்பளையா வரேன். நீ கொடுத்தனம் பண்ற அழக நான் வரேன் பார்க்கணுமா? நீ மையிட்டு பின்னடா போனா போயேன். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா? நீ மையிட்டுடா அடிப்பான எனக்கு இட்டுக்க தெரியாது தேய்ச்சுண்டியா? இது என்ன அநியாயம்டா? என் மானம் போறதுடா, ஊராரெல்லாம் பார்த்து சிரிப்பாடா. என் அப்பாவும் இல்லையா, என் கண்ணும் இல்லையா? வாடா உள்ள வந்தா என்ன அடிக்கிறதுக்கோ? நான் மாட்டேன் போ. வாடா. இங்க ரொம்ப காணோம் சிராதிபா. நாங்கள் நால்வரும் பூலோகத்தில் யமுனாதீரத்து பூஞ்சோலையில் புஷ்பங்கள் பறிக்க சென்றிருந்தோம். அவள் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு தங்கி வருவதாக சொன்னாள். கொஞ்ச நேரம் அங்க தங்கி வருவதாக சொன்னாளா? சரி, நர்த்தனமாகட்டும். Thank you.
என்ன மமத்தை உணர்வு? தேவசபைக்குரிய கடமையை அலட்சியம் செய்யும்படியான அத்தனை பிரேமையா உனக்கு அந்த யமுனா தீரத்தின் வனப்பில்? பிரபு, என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த சபையை அவமதிக்கவோ அல்லது அலட்சியம் செய்யவோ நான் கனவிலும் நினைத்தவளல்ல. யமுனா தீரத்தின் இயற்கை அழகில் மணிமேயங்கி சிறிது நேரம் அங்கு தங்கினேன். ரம்பா, எந்த யமுனா நதி தீரத்தின் அழகை கண்டு மதிமயங்கி உன் கடமையை மறந்தனையோ, அந்த யமுனா நதி தீரத்தில் ஓர் உணர்ச்சி உள்ள சிலாரூபமாய் இருக்க கடவது. அறியாமையால் செய்த குற்றத்தை சமித்து சாபத்தை மீட்டுக் கொள்ள வேண்டுகிறேன். நான் இட்ட சாபம் இட்டதே. நாராயண், நாராயண். இந்திராணியை தவறித்தாலும் அவள் பொருட்டும் சிறிதும் தாட்சண்யம் காட்டாதவன் நான் என்பது தாங்கள் அறியாததா? நீ மன்னிக்க முடியாத குற்றம் உனக்கு இவள் என்ன செய்தாள்? மகரிஷி, எனக்கு குற்றம் புரிந்தாலும் பெரிதல்லவே. பிறகு யாருக்கு? இந்த சுதர்மைக்கு. இந்த தேவ சபைக்குரிய கடமையை அவள் மறந்து இச்சபையே அவமதித்தாள். எப்படி? நடன சமயத்தில் இங்கில்லாமல் தாமதித்து வந்ததுதான். ஓ, அதுவா? நானும் இவளை யமுனா தீரத்தில் சந்தித்தேன். இயற்கை அழகில் மயங்குவது யாருக்கும் சகஜம்தானே. இதற்காகவா இவ்வளவு கடின தண்டனை? இம்முறை மன்னிக்கலாம். முகரஷே, தங்கள் வார்த்தைக்காக ஒரு சௌகரியம் செய்கிறேன். பகல் நேரங்களில் சிலாரூபமாகவும் இரவில் தன் சுயரூபத்தோடு அங்கே தங்கியிருக்க வேண்டும். நர்த்தன சமயங்களில் மாத்திரம் தன் சுயரூபத்தோடு இங்கே வந்து செல்லலாம். என் மனதிற்கு சாந்தி எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது அவள் சாபம் நீக்கப்படும். இது சரி. ரம்பா, இனியாவது புத்திசாலியாயிரு. ரதம் வதிஷ்யாமி தன்மாம் அவது தன்மாம் அவது தன்மாம் அவது
தத்வக்தாரமவது 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 அவதுமா அவதுமா அவதுமாம் அவதுவக்தாரம் 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 ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 எங்கடா அவன் எந்த விஷயத்தை காணோம் அம்மாமி உங்க விழுப்பு துணியெல்லாம் மடி பண்ணி வைக்க சொன்னாளா அதெல்லாம் அவன் கணத்தடியில தோச்சுட்டு இருக்கான் அட பித்து பள்ளி இது என்னடா அது போய் போய் உன்ன வேஷத்தை வைக்க சொன்ன ஏம்மா நல்லா இருக்கு நீ வேஷத்தை வைக்க லட்சணமும் நீயும் நல்லா இருக்கு அந்த வேஷ்டி இங்குமா தப்பிச்சுட்டு இருக்க ஏந்திருந்தா அப்படி வாருங்களேன் உங்க சிஷன் வேற காரித்தான் வந்து பாருங்களேன் என்னடி அது உங்க பிரிய சிஷன் எத்பவுஷம் புத்திசால் தந்த வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி தந்தேன் அதுதான் அழுக்க அழுக்க போக்கும் இன்னும் அழுக்காங்கி காய வைக்க போறேன் மகா புத்திசாலிதான் வேஷ்டி தோச்சு பொறுமை எழுது ஐயோ அதே அடிக்கிறீ அதான் பிட்டுன்னு தெரியுமே கண்ணை தரேன்னா வாயை திறந்தது சந்தி இழுக்கிறது போடா நீ இது கிடக்கட்டும் போத விடுங்க ஆத்துல சார்துன்னு ஞாபகம் இருக்கா காயா கரியா ஒன்னால ஒண்ணு கிடையாது நீங்க என்னடாமா அந்த சிந்தனையே அவலேசம் இல்லாம பசங்களை கட்டி மாரடிச்சுட்டு நான் பொம்மண்டாட்டி எதுக்குன்னு கச்சை கட்டிட்டு கிளம்புவேன் சொல்ல போனா மூக்குக்கு மேல கோபம் வருது ஏண்டி கத்துற எனக்கெல்லாம் தெரியும் டி வாடி டே சீனு நீங்க பாட்டின்னு சொல்லி நாளைக்கு வாத்தியாரத்துல ஸ்ராத்தமா நல்ல நுணு கிடையாத தாட்டலையா பார்த்து ஒரு பத்தலையும் நல்ல தேர்னு வாழைக்காயா ஒரு சீப்பு வாங்கிட்டு வரணும் புரிஞ்சுதா அதோட கூட வாழைத்தண்டு கிடைச்சாலும் கொஞ்சம் கொண்டு வந்து வா என்னடா சொல்ற போய் வாத்தியாரத்துல வாத்தியாருக்கு சாத்தமா பிரம்மஹத்தி அட பிரம்மஹத்தி கல்லு மாதிரி நான் உயிரோடு இருக்கச்சே வாத்தியாருக்கு சிராதம் பண்றியா கர்த்தா ஏண்டா சீனு உங்க அத்தை அபிராமிக்கு ஜோடியா தோசைக்கரைக்கு ஆசியத்துக்கு பாக்குறியா நல்லா இருக்குடா நல்லா இருக்கு வாத்தியார் ஆத்துல சாரதம் சொல்லி வாங்கிட்டு வா சிப்பானி உங்காத்து பழக்கடையில என்ன காய்கறி போட்டிருக்கா எங்க ஆத்துல வாத்தியார சுரக்கா பீர்க்கங்கா எல்லாம் இருக்கு கொண்டு வர அட சனியனு சிராந்தத்துக்கு உதவுறதா கொத்தவாரங்க பாரிக்கா இந்த பிராமிஷு இருந்து அது ஒண்ணு கொண்டு வா எல்லாருக்கும் வாத்தியார கொண்டு வர சரி மத்த பசங்களாம் ஆத்தங்கடைக்கு போய் ஒரு கட்டு சமுத்து ஒரு கட்டு தர்ப்பப்பில்லு ஒரு சுமை மாவலை எல்லாம் கொண்டு வந்து சேருவா நான் என்ன கொண்டு வர்றது வாத்தியார எங்க ஆத்துல எங்க அம்மா பிராட்டி தட்டி வச்சிருக்கா பத்து பிராட்டியும் ஒரு கூட உமியும் கொண்டு வரட்டுமா ஏண்டா வாத்தியார புடம் வச்சுட்டு உங்க அம்மாவுக்கு துணையா சேர்த்துக்கெல்லாம் பாக்குறியா உன்னை போல சிஷப்புல நான் பத்து பேர் வேணும் உங்க வாத்தியாருக்கு சீச்சி நீ விரும்பல இருறி அவன் சொல்றது வாசம் தாண்டி ஓமத்துக்கு வராட்டி உமியும் வேணுமா இல்லையோ அப்பா அவ கிடக்குறா நீ நல்ல காஞ்சதா இருந்தா ஒரு பத்து பன்னெண்டு வராட்டியும் ஒரு கூட உமியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டு வாங்க அட இது இத்தனை நாளா இங்க இல்லையே இது எப்படிடா வந்தது
பெரிய அதிசயமானா இருக்கு. அடே ஆமாண்டா, அடே பொம்பராட்டி மாதிரி இருக்குடா. பொம்மநாட்டி மாதிரி என்னடா? பொம்மநாட்டியே தாண்டா. ஆனா உசுறு தாண்டா இல்ல பாவம். இன்னும் நம்ம அட்மிஷன் காணுமே. ஏ டேய் இருங்கடா, நீக்கு ஒரு யோஜனை தோன்றது. நான் போய் அவனை அழைச்சின்னு வர்றேன். நான் வர்றதுக்குள்ள இந்த காட்டு பூவெல்லாம் பறிச்சு ஒரு மாலை கட்டி வைங்கோ. இந்த கல்ச்சலையும் ஒரு பொம்மநாட்டின்னு சொல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வேடிக்கை பார்க்கலாம். நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் ஒருத்தரும் சிரிக்கப்படாது. நான் போய் அவனை அழைச்சின்னு வர்றேன். சரிடா. தலையில பெரிய விறகட்டி சுமே. பாத்தியார் சமைத்து கொண்டு வர சொன்னாரோ. அதுக்குதான் இது உதவாதுரா, இது கீழே போட்டுரும். நாங்கள்லாம் வேணுங்கிற சமைத்து தர்பையெல்லாம் சேரிச்சிருக்கோம். அது எதேஷ்டம் தேடி எங்கெல்லாம் அலையறது. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்திருக்குடா. என்னடா அது? எனக்கு சொல்லடா, நேற்று உனக்கு சீட தந்தேனா? நமக்கு ஒரு பொன் பார்த்து வச்சிருக்கோம், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். என்ன சொல்ற? சாம்பிடாடா. அப்ப எப்படிடா இருப்பா? என் அம்மா மாதிரி இருப்பாளா? சிச்சி, அம்மா மொட்டைச்சீனாடா. அடுத்தா தலைமையில் இருக்கா பாரு, அவ மாதிரி இருப்பாடா. இது 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 நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்டா. அவளை எனக்கு கல்யாணம் செய்து வச்சிடுற. முதல்ல கண்ணை கட்டித்தான் அழைச்சுன்னு போவேன். பாத்தியா, நீ குறுக்க பேச ஆரம்பிச்சுட்டியே. நான் சொல்றபடி நீ கேட்காம போனியோ, அதோ கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். கண்ணை கட்டி அழைச்சின்னு போய் உன் கையில மாலையை கொடுப்பேன். அந்தரன் சொல்லி முடிஞ்சதா நீ அவன் கழுத்துல மாலையை போட்டு விடணும். என் கண்ணு கட்டிட்டா நான் எப்படி மாலையை போட முடியும்? அப்ப கழுத்து நமக்கு என்னமா தெரியும்? அதெல்லாம் உனக்கிட்ட பேசக்கூடாது. வெங்கடோ கோச்சுக்காதரா, கோச்சுக்காதரா. கண்ணை கட்டுடா. அதோ நம்ம சீனு யுத்பவுஷன் அழைச்சிட்டு வரா. ஒருத்தர் சிரிக்கப்படாது தெரியுமா? வாடாப்பா எத்பூஷியா, அதர்ஷசாலின்னா உன்னை போலன்னா இருக்கணும். நோக்கு, மகா யோகம் வந்திருக்கு. பொண்ணு எவ்வளவு நாளியா காத்துட்டு இருக்கா? எங்க எங்க பேசப்படாது, ஒண்ணுமே வாய் துறக்கப்படாதுன்னு சொன்னேனோ இல்லையோ? சுப்பானே மாலையங்கடா, எல்லாம் தயாரா இருக்குடா. போச்சுக்காதடா. ஆமா, கல்யாணத்துக்கு மேல தாளம் இதெல்லாம் வேணாமோ? நீ வெறுமனை இறேன். இல்ல, நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆமா, ஏடா மந்திரம் சொல்ல வாத்தியார் இல்லையே? வாத்தியாருக்கு பதிலா நானும் சுப்பானி மந்திரம் சொல்லுவோம். நீ இப்படி எல்லாம் காலகரணம் பண்ணிட்டு இருந்தியோ, பொண்ணு போயிடுவா. இல்ல இல்லடா. சரி சுப்பானி, வாத்தியம் எல்லாம் தயாராகட்டும். ஆரம்பமாகட்டும். மேல ரொம்ப ரன்னா இருக்குடா. சுப்பானி, நம்ம பார்த்த முகூர்த்தம் போட போறது மந்திரங்கள். மாங்கல்ய தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா சண்டே பத்மாமி சுபகே தவம் ஜீவ சரசதாம். கட்டு மேடம், கட்டு மேடம். நாங்க இங்க இருந்தா உன் ஆம்படையா உன்னோட பேச சங்கோச்சப்படுவா. ஏ சீனு,
வெங்கிட்டு வெங்கா வாங்கடா எல்லாம் போலாம். டேய் சீனு, என் கண் கட்டை அவுத்து விடுறா, நான் என் ஆம்பளையால பார்க்க வேணாமாடா? இப்போ உன் கண் கட்டை அவுத்து விட்டா உன் ஆம்பளை அவனை விட்டுட்டு போயிடுவா. உன் பொறுமை அவை சோதிக்கணுமா? நாங்கள்லாம் போன அப்புறம் அவளே வந்து உன் கண் கட்டை அவுத்து விட்டுட்டு உன்னோட பேசுவா. அப்படியானா நீங்க போங்கடா, நான் என் ஆத்துக்காரியை அடைச்சுட்டு அப்புறம் ஆத்துக்கு வர்றேன். கல்யாணம் ஆனதுமே எங்களை எல்லாம் விரட்ட ஆரம்பிச்சுட்டியோ? என்னமோப்பா, எப்படினாலும் நீ நன்னா இருந்தா சரி, இன்னுமே நான் மஞ்சு இருக்கப்படாது. வாங்கடா. ஐயோ, கல்லு மாதிரி இருக்க. ஓ, நல்ல கட்டான தேகம் போல இருக்கு. அடியே, அவள்லாம் நான் போயிட்டாளே, என் கண்கட்ட அவுத்து விடுறி. நான் உன்னை பார்க்க வேணாமா? உன்னோட பேச வேணாமா? என்ன சொல்லுவேனி மோகமாகா, என்ன சொல்லுவேனி மோகமாகா, என்ன ருயிப்பிய காண்டா இன்னும் கோபமேனோ சாந்தா, இன்னும் மயன் மீது கோபம் எங்காத்துக்கு வாணி போவோம், மயம் மீது கோபம் எங்காத்துக்கு வாணி போவோம். அண்ணா மருந்தலாம் உன் அம்மாமியை பார்க்கலாம், அண்ணா மருந்தலாம் உன் அம்மாமியை பார்க்கலாம், உன்னாசை பர்த்தாவும் நானே ஆகா, உன்னாசை பர்த்தாவும் நானே ஆகா, என்ன உயிப்பிய காந்தா இன்னும் கோபமே நுஷாந்தா. பாடியன் ராஜாதி, என் வயத்த பசிக்கிறதடி, உன் ஆம்படையா நான் கூப்பிடுறேன், பேசாம இருக்கேடி, வாடி ஆத்துக்கு போகலாம். அசிலியே, கல்லு கல்லு செலுத்தா. ஐயோ, என்னும்ப ஊர் மாரியம்மனா தான் இருக்குது, பயமா இருக்கு. மடி ஆசையாலே மோசம் போனேன், ஆசையாலே மோசம் போனேன்.
மாலை இது எப்படி என் கழுத்தில் வந்தது? அறிந்தேன், என்னை மாலையிட்டு மணந்த பூசுரம் இதோ மூர்ச்சையாயிருக்கிறார். நான் எங்க இருக்கேன் சீனு? ஆம்படையான்னு சொல்லி அந்த சிலைக்கு மாலை பட வச்சானே, அது ஒரு பிசாசு போல இருக்கு. அது எல்லாம் அரைஞ்சி செத்து போய் தெய்வலோகம்னு சொல்றாரு. அங்க வந்திருக்க போறா இருக்கு. எங்க அம்மா நான் எப்ப பார்க்க போறேன்? சாம்பிட ஆச்சு என்ன இந்த கெடிக்க ஆச்சு எடுத்த நல்லா சாம்பிட. என்னை பாருங்க, என்னை பாருங்க. ஏன் அழகா இல்லை? நல்ல ஆம்பிடையாளல்லவா? யாரு? தேவகன்னியா? அம்மா புத்து புத்து. மாதா என்ன இது? என்னை விட்டுரு விட்டுரு. ஐயோ என்னை கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட விட்டுரு. இந்நேரம் நான் அப்படி ஆசையே மறந்துடுறேன். அங்க பார்த்தா பூதங்க, இங்க பார்த்தா மோகினி டாகினி. பயமா இருக்கே நாதா. ஏன் வீண் பயம்? கண்ணை திறங்க. பூதங்கள்ல போயிடுதா? பூதங்கள் போய்விட்டன. கண்ணை திறங்க. அவை தங்களுக்கு ஒரு கெடுதலும் செய்யாது. இனிமேல்
அவைதான் இரவில் முதல் ஜாம கடைசியில் தங்கள் வீட்டுக்கு வந்து தங்களை இங்கு அழைத்து வரும். ஆகவே பயப்பட வேண்டாம், வரும். நம்ப மாட்டேன். நீயா என் ஆம்படையா? இன்று சந்தியா காலத்தில் தங்கள் சிநேகிதரோடு வந்து எனக்கு மாலையிடவில்லையா? என்ன, நான் மாலையிட்டது கல்ச்சிலைக்கு என்ன? ஆம், சிலா ரூபத்தில் இருந்தவன் நான் தான். இல்லவே இல்ல, நீ யாரோ தேவத எனக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி என்ன பலியாக்கிக்க பாக்குற. அம்மா அம்மா வேணாமே, எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையாச்சு. உண்மையில் நான் தங்கள் மனைவிதான். நான் எப்படி சிலாரூபம் அடைந்தேன், தாங்கள் எப்படி என்னை மணந்தேன் என்பதை விவரமாய் சொல்கிறேன், கேளுங்க. மணந்த விவரம் எதுவே மனதில் அறிவீர் மாலையிட்டு பணட விவரம் இதுவே அறிவீர்.
எனக்கு சுயரூபம் வந்து விடும். உன் கதையை கேட்க கேட்க எனக்கு இன்னும் பயமா இருக்குதே. நீ பகல்ல கல்லாயிர போது நம்ம ஆம்படையானு கல்லாத்தானே இருக்கணும்னு என்னையே நீ கல்லாக்கி விட்டா அப்புறம் நான் என்ன செய்வேன்? இதுவும் கல்லு மாதிரி தானே இருக்கு, இதுக்கும் முன்னாட்ட உச்சி வந்துடுமா? இல்லை, இது இந்த மண்டபத்திற்கு அலங்காரமாக வைத்துள்ள ஒரு பொம்மை. இனி எவ்வித சந்தேகமும் வேண்டாம், வாரும். என்ன கூப்பிடுறது? உங்க அப்பா உங்க அம்மாவை எப்படி கூப்பிடுறார்? எனக்கு அப்பா இல்லையே. எங்க அம்மா மொட்டை சின்ன, எங்க அப்பா அவளை எப்படி கூப்பிட்டாருன்னு கேட்டுட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம். சரி, உங்க வாத்தியார் அவர் மனைவியை எப்படி கூப்பிடுறார்? அடியேன்னு கூப்பிடுறார். சில சமயம் உன்னை தாண்டி வந்து துறையண்டியன்னு கூப்பிடுறார். சில சமயம் என் கட்டையில போற காமு அப்படிங்கிறார். ஓஹோ, தங்கள் குருபுத்தினின் பேர் காமுவா? சரி, தாங்கள் என்னை ரம்பா என்று என் பெயரிட்டே அழையுங்கள். என்ன, உன் பேரு ரொம்பவா? இல்லை நாதா, என் பெயர் என்னுடன் வந்து இப்பொழுது தங்கள் அழகை கண்ணாடியில் பாருங்கள். பொழுதோ வேண்டி புண்ணியம் செய்தோரால், பொழுது வேண்டி புண்ணியம் செய்தோரால் புதுமை பூகும் ஏனே பொயினயிருளே. பொழுதோ வேண்டி புண்ணியம் செய்தோரால் புதுமை பூகும் ஏனே பொயினயிருளே. எழுந்து விளங்கிடுதே, எழுந்து விளங்கிடுதே ஞான சூரியன், எழுந்து விளங்கிடுதே ஞான சூரியன், எங்கும் போர் சுடற்பாரின் இயேசுதே பரவி, எங்கும் போர் சுடற்பாரின் இயேசுதே பரவி. வெளித்தோயில் இன்னும் ஏனோ எந்தாயே, வெளித்தோயில் ஏனோ எந்தாயே, வேண்டும் தொண்டர் யாரும் கெடுறார் மாயே. பெய்தோயில் இன்னமும் ஏனோ எந்தாயே, வேண்டும் தொண்டர் யாரும் கெடுறார் மாயே. தொழுதி கொண்டிருக்கிற தொழுதி கொண்டிருக்கிற வந்தே பார்ப்பாயே, தொழுதி கொண்டிருக்கிற வந்தே பார்ப்பாயே. தேவி சக்தி பள்ளி எழுந்தருளாயே, தேவி சக்தி வழி எழுந்தருளாயே. பொழுது மீதிந்ததே
தெருவுல போறவங்க எல்லாம் பார்த்து சிரிக்க போறாடா. எழுந்திரு சம்பா, நீ முட்டச்சி நீயா? காலம் காத்தால கையில விளக்க மாத்தோடு சாணி செட்டியோடு வந்திருக்கிறே மூதேவி. அட கட்டால வரவனே, உனக்கு என்னடா போங்காலம்? மாறுல சந்தனம், குடுமையில புஷ்பம், விடுப்புல பட்டுக்கிற வஷ்டி, கழுத்துல முத்துமாலை, ஜவ்வாசு போட்டு வரையா? ஏது ஏது பைத்தியம் முத்தி பூச்சி பண்றேன். ஏண்டா எந்த தேவடி எப்படி நான் போயிருந்த? அதுவும் பழக்கம் ஆயிடுத்தா? ஐயோ, என் தலையில விதிய நான் அப்பா சாஸ்திரி பொண்ணா பிறந்து கிணவாடியில் குப்பா சாஸ்திரிக்கு நான் வாக்கப்பட்டு இப்படியா கொஞ்சம் பித்துக்குள்ள பிள்ளையா நான் போறக்கணும்? உன்ன போல என்ன வாசி அடிச்சுட்டு இருந்தா ஆம்பளை கிட்ட சொல்லி நொறி கூட சொல்லுவேன். ஆம்பளையா வர அவாருடா? அவ யாருடா? அப்பள அப்பள போல அழகி இந்த கிராமத்துல எவடி இருக்கா? ஐயோ, இது என்ன கொள்ள? இந்த அசத்துக்கு கல்யாண பயிற்சி என்ன பிடிச்சுக்கிட்டு ஆடுறது? பல்ல பேச்சுக்கிட்டு பானம் பண்ணி சந்தி பண்ணி போல வா. அடையாளமே புரியலையே, ஏதர நோக்கியதெல்லாம் எல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம் தான்டா. நீ நேக்கு கல்யாணம் செய்து வச்ச பார், அந்த ஆம்படையா கொடுத்தது இதெல்லாம் நேக்கு. என்னடா உன் ஆம்படையா கல்ச்சர் என்ன? நோக்கெல்லாம் கல்லாத்தாடா தொடுவா. நேக்கு நிஜமான ஆம்படையாளா ஆகிட்டடா. இந்த படம் சிறு அவ அழகையும் அவ வீட்டையும் அவ படுக்கறையும் பார்த்தா நீ உழுத விட்டுட மாட்டியா? அவ வீடு எங்க? ஆத்தக்கர கிட்டத்தான். அப்படின்னா வா போகலாம். இப்ப அவ ஆத்த பார்க்க முடியாது, நேக்கு வழி தெரியாது. ஆனா நீ மறுபடியும் அங்க போக மாட்டியா? ஏன் போகாத? நான் போவாட்டி போனா என் ஆம்படைய கோச்சுக்க மாட்டாளா? ராத்திரி முதல் ஜாம கடைசியில ஊரெல்லாம் விசுத்தம் ஆனோட அவ ஆட்க வந்து என்ன அழைச்சிட்டு போவான். என்னவோப்பா நீ சொல்றதெல்லாம் எனக்கு அதிசயமா தான் இருக்கு. நேக்கு நாழியாருது வாத்தியாராத்துக்கு போனோம், நீ வரலையா? நான் என் ஆம்படையால கேட்டுட்டு நாளை நாளைக்கு வர்றேன், நீ போ. Thank you.
விஷயம் சொல்ல மறந்தேனே. நாளைய தினம் தேவசபையில் எனக்கு நடன முறை. சூரியோதயத்துக்கு முன் நான் அங்கு இல்லாவிடில் தேவேந்திரன் எனக்கு இன்னும் ஏதாவது ஒரு கடின சாபமிடுவார். தேவலோகத்துக்கு போறியா? ஐயோ, தேவலோகத்துக்கு போறவா தான் திரும்பி வரமாட்டான்னு சொல்றாளே. நீ போகவே படாது. என்ன ஏமாத்த பாக்குறிய? அப்படி போகப்படாது. பட மயிலே என்னை தனி வீடலாம். மடமயிலே என்னை தனி விடலாமோ? மாமோகமானே மாமோகமானே, நானே நம்பினேனே உன்னை, நானே நம்பினேனே. உடல் உயிர் எனவே இருவருமாக உலகில் இருப்பவே சுக. மடமயிலே தனி விடலாமோ? மாமோகமானே ஆரியமணி நீர அமரே சிங்கவை வரலாகாதே. அன்பீரே சிங்காரா, அன்பீரே சிங்காரா, நீரே போய் வாரே நீது வேண்டாம். நீரே போய் வாரே நீது வேண்டாம். நாதா, என் சொல்லை நம்புங்க. நடன சமயத்தில் மாத்திரம்தான் நான் தேவலோகத்தில் இருப்பேன். பிறகு என் சாபத்தின்படி நான் பூலோகத்திற்கு வந்தே தீர வேண்டும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நானும் நம்பவே மாட்டேன். ஏனோ இந்த பிடிவாதம்! நான் மீண்டும் சாபத்திற்குள்ளாவது தங்களுக்கு சம்மதமா? நீ போனா என் உயிரும் போயிடும். நோக்கு சம்மதமா? இந்த தர்ம சங்கடத்திற்கு நான் என்ன செய்வது? என்ன செய்யறது? என்னையும் உன்னோட ஆச்சு விட்டு போறது. தேவலோகத்துக்காவது தாங்கள் வருவதாவது அங்கு நரவாடி வீசலாகாதே. நீ மனம் வச்சா எதுவும் செய்யலாம். வாதத்துக்கு மருந்து உண்டு. பிடிவாதத்துக்கு மருந்து எது? சரி, தங்களை ஒரு புஷ்ப மாலையாக மாற்றி என் கழுத்தில் அணிந்து செல்கிறேன். என்ன புஷ்ப மாலையாக்கி விட்டா எப்பவும் நான் அப்படியே தானே இருக்கணும்? இன்னுமா என்னிடத்தில் சந்தேகம்? பூலோகம் வந்து சேர்ந்ததும் தங்கள் சுய ரூபத்தை பெறலாம். அப்படியான சந்தோஷம். Thank you.
தம்பா மெச்சினேன் உன் நர்த்தனத்தை. தம்பா நீ பூரோகத்தில் இருந்து கொண்டே உன் நட்டனத்தையும் விருத்தி செய்து கொண்டாயே, நீ மகா புத்திசாலி. என்ன மனோகரமான வாசனை! ஆம் மகர்ஷே, வெகு அபூர்வமான வாசனை. எங்கிருந்து வருகிறது? சரி சரி, ரம்பை அணிந்துள்ள மாலையிலிருந்து வரும் வாசனையே இது. ரம்பா, யவனாதீரத்து பூஞ்சோலை மலர்களால் தொடுத்த மாலையா இது? ஆம் சுவாமி. அப்படியானால் நீ யவனாதீரத்தில் மயங்கிறது ஆச்சரியம் இல்லை. உனக்கு என்ன நெஞ்சு துணிவு! இனி ஏன் பயம்? தேவசபையை விட்டுத்தான் வெளியே வந்தாச்சே, ஏன் பாபம் சுமக்க முடியாமல் கழுத்தில் தொங்க விட்டுக் கொண்டு கஷ்டப்படுகிறாய்? உன் புருஷனை நான் பார்க்க கூடாதோ? நீங்க ஆத்து வாசலோட ஜாலவா தட்டிண்டு தம்புரா மீட்டு வர்றாள், அவ மாதிரி இருக்க அவ இங்க கூட வர்ற. இவர் தான் நாரத பிரம்மம். ஓஹோ, இவர் தானா? என்னமோ சொல்லுவாள், நாரதா கலக பிரியான்னு, இவர் தானே? தம்பா, உன் பாக்கியமே பாக்கியம். உன் கணவன் பேசுவது மழலை சொல் மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட மேதாவியா உனக்கு கணவனாக வாய்த்தான்! இது யாரை விட்டது? ஒரு நன்மைக்குத்தான் சுவாமி. அந்த நன்மை என் சாப விமோசனமாயிருக்க அருள் புரிய வேண்டுகிறேன். அவ்விதமே ஆகுக. ஆனால் இன்னும் ஒரு துன்பத்திற்குள்ளாக நேரும், ஜாக்கிரதையாய். இன்னும் ஒரு துன்பமா? பட்ட துன்பம் போதாதா? என்ன துன்பப்பட்டாய்? பூலோகத்தில் சிலையாக ஒரு அசையா பொருளா இருப்பதை விட இன்னும் வேறு என்ன துன்பம் வேண்டும் சுவாமி? சுவாமி, பகல் நேரங்களில் தானே சிலா ரூபம். சுவாமி, இந்த பரிகாசம் இருக்கட்டும், இன்னும் எவ்விதமான துன்பம் என்பதை அடியாள் அறியலாமோ? தேவ ரகசியத்தை நான் ஒளியிடலாமோ? எது நேரிட்டாலும் தங்கள் பாதார விந்தங்கள் என்று எனக்கு புகலிடம் ஏது? கவலை கொள்ளாதே, எழுந்திரு. இவனாலேயே உனக்கு சாப விமோசனம் ஏற்படும். ஏதோ பூர்வ புண்ணிய வசத்தால் இவன் உன்னை மணந்து தேவலோகத்திற்கு வரும் பாக்கியம் பெற்றான். இவனுக்கு நரகலோகத்தையும் காண்பித்து பூலோகத்திற்கு அழைத்து சந்திரகுப்தா, இந்த விசாரிக்க வேண்டிய பாபாத்மாக்களை கொண்டு வா. பிரபோ, இவன் மகா கொடியவன். இந்த பாவி கஞ்சா, கள், அபினி, சாராயம் இவைகளை வியாபாரம் செய்து ஏராளமாக பணம் சம்பாதித்தவன். இவன் ஊரில் மதுவிலக்கு சட்டம் அமுலில் வந்தபொழுது அதற்கு விரோதமாக கிளர்ச்சி செய்து அநேக கொலைபாதகங்களுக்கு காரணமாயிருந்த தேச துரோகி. பஞ்சமா பாதகங்களிலும் மேலான தேச துரோக குற்றம் செய்த இந்த மகா பாதகனை கொதிக்கும் எண்ணெய்க்கப்பறையில் போட்டு வாட்டி வீட்டி ஈட்டி முனையால் குத்தி தூக்கி நரகக்குழியில் எரியுங்கள். இவன் சதா அங்கு கிடந்து உழலட்டும். இவன் ஒரு பெரிய பணக்காரன். பணச்சரிக்கினால் இவன் செய்த அக்கிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. கன்னிகழியா பெண்களையே நாடி சேர்ந்து அவர்கள் வாழ்வையே கெடுத்து வேடிக்கை பார்ப்பதே இவன் வாடிக்கை. பதித்தன் பழுக்க காய்ச்சிய இரும்பு பெண் சிலையை தழுவச் செய்து இவனை சித்திரவதை செய்யுங்கள்.
என்று இழுத்துச் செல்லுங்கள். இவள் தன் புருஷன் வியாபார நிமித்தம் தேசாந்திரம் சென்றிருந்த பொழுது ஒரு கள்ள புருஷனை கூடி குழந்தை பெற்றவள். விபச்சாரத்தை மறைப்பதற்காக அக்குழந்தையை கொன்று இவள் வீட்டு கொல்லைப்புறத்திலேயே குடி தோண்டி புதைத்த பரம செண்டாள். காமவிகாரத்தால் சிசுகத்தி செய்த இவளை அக்னி ஸ்தம்பத்தை தழுவ செய்யுங்கள், பிறகு செக்கலுக்கு ஆட்டுங்கள். இவன் ஒரு பெரிய தொழிற்சாலை வைத்து நடத்தியவன். தொழிலாளிகளின் கஷ்டத்துக்கு தகுந்த கூலி கொடுக்காமல் அவர்களை இம்சித்தும் மோசம் செய்தும் ஏராளமாக பணம் சம்பாதித்து மதுபானத்திலும் தேசியர்கள் மோகத்திலும் செலவழித்த தூர்த்தன். இவனை முப்பாண்டத்தில் போட்டு உருட்டுங்கள், ஈயத்தை காய்ச்சி இவன் வாயில் ஊற்றுங்கள். என்ன பாட்டி சும்மா இருக்க என்ன பேத்தறைய, அவனை தேவடியா வீட்டுக்கு அழைச்சிட்டு போக எங்களை எல்லாம் என்னன்னு நினைச்சுட்டு இருக்க. இனிமே அது மாதிரிலாம் சொல்லினா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரத. ஏண்டா சீனு, உனக்கு தெரியும், சித்த சொல்லுடா. சுப்பாணி வெங்கட்டோ, நீங்க எல்லாம் பாடசாலை போங்க, நான் அப்புறம் வர்றேன். சரிதான், வாங்கடா போலாம். பாட்டி நேக்கு சந்தேகமா தான் இருக்கு, எல்லாத்துக்கும் வாங்க, நதிக்கரைக்கு போய் பாத்துட்டு வருவோம். ஆனா அவன் நதியில எதுல வேண்டுறன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க பயப்பட வேண்டாம், வெறுமனை வாங்க. பாட்டி அதோ பாத்தியா, 8 வருஷம் அந்த சிலையும் கால் அடியே விழுந்து அடகிறான். அடி கட்டால போறவனே, உன்னை மெனக்கிட்டு எங்க எல்லாம் தேடுறது, எழுந்திருந்து வாடா, நாசமா போறவனே. எத்தோஷியா, உன்னை தேடி உங்க அம்மா வந்திருக்கா, எழுந்திருந்து வாடா. எத்தோஷியா, எங்க அண்ணன் இல்லையோ, எழுந்திருந்து வாடா. என்ன பித்து குளித்தானோ, இப்படி வச்சு கல்ச்சல எங்க ஆளாண்டு ஒருத்தர் விழுந்து கிடப்பாளா? எத்தோஷியா எழுந்துருடா. ஐயோ சீனு, ஒண்ணும் புரியலடா, என் புள்ள ஒரே புள்ள போயிட்டான்டா, அட பேமசாச்சு அடிச்சு கொடுத்தா என்ன, ஒண்ணும் புரியலடா, என்னடா சேவை, ஒரே
உள்ள போயிட்டாண்டா போயிட்டாண்டா. ஐயோ எத்தோடியா என்னடா நீ வெறுமனே இரு, ஏன் இப்படி அங்கலாச்சுக்கிற? பாவம் ரெண்டு நாளா ஆத்துக்கு வரலையோ இல்லையோ, அதனால பட்னியா கிடந்து மூர்ச்சா இருப்பான். நான் இதோ நதியில போய் ஜலம் உணர்ந்து மூர்ச்சி தெளிவிச்சு அவன் எழுந்திருப்பான். வெள்ளம் தண்ணியா இருக்கு, நீ யாவது இருக்கேங்கிருந்தேனடா? என் வேத்த நெருப்பு வாரி போட்டு போயிட்டேடா. நான் பட்டேன் ஒரு கோடி, பாடுபட்டேன் முக்கோடி, நான் பட்டேன் பாடெல்லாம் வீணா போச்சுதடா. நான் கூடத்துக்குள்ள உனக்கு குயிலே அடைச்சி வச்சேன். ரொம்ப நீயா இங்கேயே வந்த? உங்க தேடிக்கிட்டேன்டா வந்தேன். வாடா ஆத்துக்கு போகலாம். நான் வரமாட்டேன். அஸ்தமிக்க போறது இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆம்படை ஆளுக்கு சுயரூபம் வந்துடும். நான் நாளைக்கு காலம்பு தான் ஆத்துக்கு வருவேன். இது என்ன கொள்ள கரிசலைய பிடிச்சுக்கிண்டு ஆம்படையாங்கிறானே? அட சீனு, உண்மையா தான் என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சு போக பண்ணிருக்கடா சீனு. உன்ன என்னடா தேவை? நீ வெறுமனை இங்க ஆகாத்தியம் பண்ணாத போடி. சரி நீ வா போகலாம், நான் உனக்கு எல்லாம் விவரமா சொல்றேன். நாளை கார்த்தால வெடிஞ்ச அவன் ஆத்துக்கு தன்னால வருவான். வா. அது என்ன வாப்பா, எனக்கு ஒண்ணும் புரியல. நரகலோகத்துல அவ்வளவு பெரிய சாணி முட்டை பார்த்தோமே, அங்க ஒருத்தரும் தட்டரவா கிடையாதோ? எங்க அம்மா ஊரெல்லாம் திரு திருவா சுத்துறா கூட ஒரு பொட்டு கூட சாணத்துக்கு மேல கிடைக்கிறது இல்லையே. அடாடாடா, தெரியாம போச்சே. நான் எங்க அம்மாவையும் நம்மளோட அடைச்சி விட்டு போகாத போனேன். கூட ஒரு பொட்டு கூட சாணத்துக்கு மேல கிடைக்கிறது இல்லையே. அடாடாடா, தெரியாம போச்சே. நான் எங்க அம்மாவையும் நம்மளோட அடைச்சி விட்டு போகாத போனேன். எங்க அம்மா அவ்வளவு பெரிய சாணி முட்டை பார்த்தா சும்மா விடுவாடா? அங்கேயே ஏதாவது செவத்துக்கு விட்ட பார்த்து இல்லாத போனாக்கா என் முதுகுலையாவது தட்டி ஒரு வண்டி விராட்டி கொண்டு வந்திருப்பாள. அந்த சாணி குவியல் வராட்டி தட்டுவதற்கல்ல, அது ஒரு தேவ ரகசியம். சாணியில் கூடவா தேவ ரகசியம்? அது என்ன அப்படிப்பட்ட ரகசியம் நீங்க சொல்லப்படாதா? நான் அதை வெளியிட கூடாது. எங்கிட்ட கூடவா? நான் உன் ஆம்படையும் இல்லையோ. அதிதிக்கு பிச்சை இட்டாளாம். அப்போது அவள் கையில் ஒட்டி கொண்டிருந்த ஒரு துளியளவு சாணம் இப்போது நரகலோகத்திலே ஒரு மலையளவாய் வளர்ந்திருக்கிறது. அவர்களது ஆயுட்காலம் முடிந்து மேலுலகம் அடைந்ததும் அந்த மலையளவு சாணத்தை அவர்கள் சாப்பிட வேண்டுமா? அவ்வளவு சாணத்தையும் எங்கள் பாத்தியாரும் அம்மாவும் எப்படித்தான் சாப்பிட போகிறாளோ? ஐயோ பாபம். ஆமாம், இதிலேருந்து அவள் தப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் இல்லையா? உண்டு, வா சொல்லுகிறேன். சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பதம் பிரதன முதன தியாயே சர்வவிக்னோப சாந்தி ஓம் பூ மௌபாத்தா சமஸ்தா துர்திக்ஷை துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரத்யர்த்தம் தேவரக்னம் சுதிரம் ததேவா தாராபுரம் சந்திரபுரம் ததேவா வித்யாபுரம் தெய்வபுரம் ததேவா நான் கழுதையா? என்னமோ அந்த நாகமா போன சேஜு வந்து எங்க அப்பாட்ட இல்லாதே முல்லாத்தையும் சொல்லி உங்க கால ரெண்டாம் தரமா என்ன கட்டி வச்சா இல்ல போனா இந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளவு ஆத்துட்டு இருக்கா? போனா போறதுன்னு என் தலையெழுத்த நினைச்சு பொறுத்து இருக்கேன். ஏது இதுக்கு இருக்க பேச்சு ரொம்ப முத்திக்கிட்டே வருது. ஏண்டி உங்க ஊர்ல உங்க அப்ப முஞ்சி பிரித்து படிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு பாத்தியா? பத்திரம் நான் கடைக்கு வச்சு போய் தோலை உரிச்சு விடுவேன். தோலை உரிச்சுட்டு விடா சொன்ன நாங்க இழுத்து வச்சா இருக்கும். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? மாலவெல்லாம் போறது புண்ணியம் பண்றீங்க. உள்ள போடி யாருக்கு என்ன வாடியா? இல்ல ஐயா,
வரணும் வரணும். ஏது என் திருஷன் ரொம்ப அபூர்வமா இருக்கே. நான் உங்க சிஷ்டி யத்பூஷியன்ன. யாரு யத்பூஷினா? என்னடா தடபுடல்? அடியா சட்டு வாடி வந்து பாரு. நம்ம யத்பூஷினே இப்படி வாடி, நம்ம யத்பூஷினே வந்து பாரு. போது விடுங்கத விடியாதுமா, அந்த தடிகட்டல வரணும் வந்து பாக்கணுமா. இத்து நாள எங்க போனானா? நீ வந்துதான் பாரு. யாரு யத்பூஷினா? நம்ம பித்துக்குள் யத்பூஷினா? எதடா அமக்கலமா இருக்கு, எதடா இதெல்லாம்? அம்மாமி தெரியல, இதெல்லாம் என் ஆம்படையா கொடுத்தா. நோக்கு ஆம்படையால சர்த்தா பைத்து நன்னாதான் முத்தி போச்சு. அது யாருடாவா? அவ தேவலோகத்துல இல்ல ரொம்ப அவதான். நம்ம சீன இருக்கா பாருங்க, அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணி வைத்தான். ரொம்பயா கல்யாணமா? என்னடா உளறி கொட்டுற? இல்ல அம்மாமி, நேற்றுக்கு கூட நான் தேவலோகத்துக்கு போயிருந்தேன், அங்க என்னென்ன வேடிக்கை எல்லாம் பார்த்து தெரியுமா? அப்படியே நரகலோகத்துக்கு போயிருந்தேன் அங்க. நான் சொன்ன பரியாசமா தான் இருக்கும். அங்க நரக லோகத்துல ஒரு பெரிய முட்டு பார்த்தேன். ஐயோ பாவம், அத்தனையும் நீங்க எப்படித்தான் சாப்பிட போறோம்? என்ன தடவை சாப்பிடணும்? என்ன பிராமணார்த்தமா என்ன அடிக்கிட்ட வந்தியா? பாத்தியார, ஒரு புளியங்கொட்டாத்திரி சாணிய ஒருத்தர் சாப்பிடறதே கஷ்டமாச்சு, ஒரு மலையத்திர சாணைய சாணிய இன்னைக்கு ரெண்டு பேரும் எப்படித்தான் சாப்பிட போறேன்? சாணியா சாப்பிட சொல்றீங்களே, உன்னை அடிச்சு துரத்துல வழியில. இல்ல அம்மாமி, கோபிச்சுக்கப்படாது. அதுவும் தேவ ரகசியமா ஒருத்தருக்கும் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்காயா ஆம்படையா? பாத்தியார கொஞ்சம் அப்படி வாருங்க, எல்லாத்தையும் சொல்றேன். அம்மாமி நீங்க யாருக்கானு எப்பவாவது சாணி கையோட சாதம் போட்டிருக்காளோ? ஆமா, 4 வருஷத்துக்கு முன்ன ஒரு கிழம் வந்து வாசல் நின்னுட்டு வரட்டத்தவ மாதிரி கத்தின்னு மெண்ணைய பிடிச்சது. அப்ப நான் சாணி தட்டின் இருந்தேன், அந்த கையோட போய் கச்சட்டியில இருந்த பழையதை பிழிஞ்சு 2 கை போட்டேன். அது என்னமா நமக்கு தெரிஞ்சது? அப்ப என் ஆம்படையா சொன்னது வாஸ்தவம் தான். நீங்க அந்த அதிதிக்கு சாதம் போடுறச்ச உங்க கையில ஒட்டின்றிருந்த ஒரு துளியோண்டு சாணி இப்ப நரக லோகத்துல ஒரு பெரிய மலையா வளர்ந்துருக்கு. நீங்க செத்து போய் அங்க போனதுக்கு அப்புறம் அவ்வளவு சாப்பிடணுமா? ஐயோ, அதுக்கு இப்ப என்ன பண்றது? 100,000 பேருக்கு அன்னதானம் செய்தாக்க அந்த பாபமும் போயிடுமா, அந்த சாணி மலையும் கரைஞ்சு விடுமா. அந்நாடு காலட்சேமத்துக்கே சந்தையில் நிக்கிறது. 100,000 பேருக்கு அன்னமா தானமா இதெல்லாம் நடக்கிற காரியம் தான். அம்மாமி பயப்படாதீங்க, இப்ப எவ்வளவு பணம் புடவை நகை எது வேணுமோ வரவழிச்சேன். பயப்படாதீங்க, நான் இங்க இருக்கேன். இதுகளை இங்க வச்சுட்டு போங்க, அப்புறம் எப்போவாது கூப்பிடுறச்ச வாங்க. ராஜியாரே, அம்மாமி பாருங்க, பூதங்கள்லாம் போயிடுது, பயப்படாதீங்க. ஏய் காங்க புடி புடி, வேடா கறி இல்ல வந்து இல்ல. அப்ப பாரு
என்னவுபரீதம் சித்திரகுப்தா வா போய் பார்க்கலாம். நல்ல சமயத்திற்கே வந்தேன். ஏன், என்ன விசேஷம்? என்னவென்று சொல்வது? பிரம்மதேவன் எனக்கிட்ட கட்டளையை இதுவரையில் சீராகவே நடத்தி வந்தேன். ஆனால் இப்போது என்ன நேர்ந்து விட்டது? இனி எனக்கு இந்த உலகில் வேலையிறாது என்றே எண்ணுகிறேன். ரொம்ப நல்லதாச்சு. பூலோகத்தில் மாந்தர்கள் பாபகர்மாவை கைவிட்டு சத்கர்மாவை செய்து வருகிறார்கள் என்று ஆகிறது. பிரம்மபுத்திரா, அப்படியாயின் நாம் எல்லோரும் சந்தோஷப்படலாமே. அவ்விதம் அன்று, தேவலோக ரகசியம் பூலோகத்தவர்களுக்கு வெளியாகிறது என்று எண்ணுகிறேன். என்ன ஆச்சரியம்! அது எப்படி சாத்தியமாகும்? தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் போக வர இருப்பவர் என்னை தவிர வேறு யார்? இப்போது ரம்பையும் அவிதம் தானே. சமண தேவே, விஷயம் என்ன, விவரமாய் சொல்லும். பூலோகத்தில் யமுனா நதி தீரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் ஒரு அந்த தம்பதிகள் செய்த குற்றத்திற்காக நரகலோகத்தில் ஒரு சாணிக்கு உயிர் வளர்ந்து வந்தது. அது இப்போது திடீரென மறைந்து விட்டது. அதனால் என்ன? அந்த பாவாத்மாக்கள் செய்த குற்றத்தை அவர்களே உணர்ந்து அதற்குரிய பரிகாரம் செய்திருக்கலாம். மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்யும் குற்றங்களுக்கு தண்டனை இன்னதென்பதும் அந்த தண்டனையின் நிவர்த்திக்கான பரிகாரம் இன்னதென்பதும் தேவர்களுக்குத்தானே தெரியும். சரி சரி, இப்போது தெரிந்தது. கொஞ்ச காலத்திற்கு முன் ரம்பை நரனுடன் நரகலோகத்திற்கு வந்திருந்தாளா? வந்தாள் என்று சித்திரகுப்தன் கூறினான். அவளுடன் வந்த நரன் ஒரு பூசுரன். சாபவசத்தால் பூலோகத்தில் அவளுக்கு ஏற்பட்ட கணவன். அவன் இருப்பதும் யமுனா தீரத்தில் உள்ள ஒரு கிராமம்தான். பிறகு என்ன சந்தேகம்? ரம்பையின் மூலமாகத்தான் தேவரகசியம் வெளியாயிருக்க வேண்டும். இதற்கு என்ன செய்வது? யோசனை என்ன? இந்திரனிடம் விஷயத்தை கூறி அவளை தகுந்தபடி தண்டிக்க செய்ய வேண்டும். இதுவே தகுந்த யோசனை. பெண்களுலாவும் தினமே இதுவே தேங்க சிந்திடு மலர் வண்ணமே, இதுவே தேங்க சிந்திடு மலர் வண்ணமே. இன்பம் பெறும் மனமே தினமே இங்கிருந்திடில் ஒரு க்ஷணமே, தினமே இங்கிருந்திடில் ஒரு க்ஷணமே. பல மலர்கள் கந்தம் மல்லிகை முல்லை ரோஜா மற்றும் பல மலர்கள் கந்தம் மெல்லியலார் உள்ளமே கொள்ளை கொள்ளுமே சுகந்தம், மெல்லியலார் உள்ளமே கொள்ளை கொள்ளுமே சுகந்தம். ஆன சங்கீதம் குயிலால் தினமும் காது நீரை தூடும்
உடன் கமழும் தினமும் காது நிறைந்துடன் கமழும் வானவர் யாரும் வரவே விரும்பும் வனமிதுவே மகிழ்த்ததும்பும் விரும்பும் வனமிதுவே மகிழ்த்ததும்பும் பாத்தியா இந்த பைத்தியத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன அக்கறம் அண்டி ஆமாமா ராணிமா கூட அப்படிதான் சொல்றாங்க ஆமா அவங்களுக்கு என்ன அப்படிதான் சொல்லுவாங்க கேசரி கேசரி வினோத கேசரி ஐயோ பயமா இருக்கு விட்டுட்டு போயிட்டியா கேசரி ஏய் சுபாஷ்ணி 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 நீ இங்க எங்க வந்த உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படியா மனமோகனே யமன் வாகனே நவ கோமலனே வா மதுர குணாளா மோகனே யமன் வாகனே நவ கோமலனே வா மதுர குணாளா மோகனே மானே என்னையே மனமே புரிவா தேனே துணையே நினைந்தே தினமும் நானே உருகிறனே தேனே துணையே நினைந்தே தினமும் நானே உருகிறனே நானே உருகிறனே மீளென நான் பாதை தாழென தான் கண்ணே மீளென நான் பாதை தாழென தான் மகா தோபிதனே மன்னி ரூபவனே புள்ளி நேர்மையனே வா கரு நிறமாறா தோபிதனே மன்னி ரூபவனே புள்ளி நேர்மையனே வா கரு நிறமாறா சுபாஷ்ணி நீ என்னத்தானே கல்யாணம் செஞ்சுக்குவே கல்யாணமா அதுக்கு என்ன ஹஹ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 ஹ
அஸ்தமனமாகவில்லை. இதற்குள் எனக்கு சுயரூபம் வந்துவிட்டதே. இது என்ன விபரீதத்திற்கோ? மாயா பிரபஞ்ச வாழ்வையே மகமாயா பிரபஞ்ச வாழ்வையே மண்ணில் மாயா பிரபஞ்ச வாழ்வையே மண்ணில் நிகவாடினே மனமோதிடமே இலை மாயா பிரபஞ்ச வாழ்வையே போயா கவலை கொண்டு போடினேனே தினம் ஓயா கவலை கொண்டு போடினேனே தினம் ஓயா கவலை கொண்டு போடினேனே தினம் பூர்வதைய பலர் பேசிட நான் ஒரு காரிகையே சிலையான பாதகமாயா பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே ாலும் இல்லாதே என் மனதே என்னாலும் இல்லாதே என் மனதே இருந்திருந்தது போயமுருகே எல்லாலும் இல்லாதே என் மனதே து போயமுருதே இன்னும் என்ன துன்பம் வந்திடுவாயன இன்னும் என்ன துன்பம் வந்திடுவாயன இன்னும் என்ன துன்பம் வந்திடுவாயன இதொரு சாதனையோதெரியாதுடலே மிக வாடிது ஆதரவே திலமாயா பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே மண்ணில் மிக வாடிதே மனமோதிடமே இலை மாயா பிரபஞ்ச வாழ்வை எண்ணியே நீடித்திருக்கும். அவளது கர்வம் அடங்கி இனியாவது அவள் ஒழுங்காய் நடந்து கொள்வாள் என்று என் மனதில் தோன்றும் வரையில். என்ன உன் தேவலோக பரிபாலனம்? சமணதேவே, ஏன் இந்த கோபம்? அமருங்கள். இனி எனக்கு இந்த உலகில் என்ன வேலை? ஏன் இவ்விதம் கூறுகின்றீர்கள்? ஏனெனில் தேவலோக ரகசியங்கள் பூலோகத்தவர்களுக்கு வெளியாக ஆரம்பித்து விட்டது. எப்படி? ஒரு பாபாத்மாவின் குற்றத்திற்காக நரகலோகத்தில் ஒரு சாணிக்குவியல் சேர்ந்து வந்தது. அதை உணர்ந்த அவன் அதற்கு பரிகாரம் செய்தானான். அந்த சாணிக்குவியல் இப்போது மறைந்து விட்டது. என்ன ஆச்சரியம்! இதுவரையில் எப்போதுமே நடந்திராத இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் என்று தெரிந்தால் இப்பொழுதே கடுமையான தண்டனை விதிக்கின்றேன். யார்? உன் ரம்பைதான். அவள் பூலோகத்தில் ஒரு நரகம் நடந்து கொண்டிருக்கிறாளாம். அவளுக்கு தேவ ரகசியங்களை வெளியிடுகிறாளாம். ரம்பை ஒரு நரனி மணந்து கொண்டிருக்கின்றாளா? என்ன மனத்துணிவு அவளுக்கு! பூலோகத்தில் சிலாரூபமாக இருக்க சாபம் பெற்றும் இன்னும் அவளது மமத்தை அடங்கவில்லை அல்லவா? இந்த க்ஷணம் முதல் அவள் ஒரு பிரம்மரட்சசாக மாறி அலையக்கடவு. நமோ மாதவ ஸ்ரீ நாராயணா, நமோ மாதவ ஸ்ரீ நாராயணா, நமோ மாதவ ஸ்ரீ நாராயணா, நமோ மாதவ ஸ்ரீ நாராயணா, நமோ மாதவ ஸ்ரீ நாராயணா,
சர்வலோக தனாசரமேஸ்வர சர்வலோக தனாசரமேஸ்வர சர்வலோக தனாசரமேஸ்வர சர்வ பாபஹர சர்வ பாபஹர சிவ சுதேவ சர்வ பாபஹர மத்யகோர் மதர மகிமாவதர மத்யகோர் மதர மகிமாவதர நித்ய சோபிதக நிரஜனயன நித்ய சோபிதக நிரஜனயன மந்தஹாசவதன மதுசூதன மதன கோடி ரூப மகானுபவ மதன கோடி ரூப மகானுபவ நம்ம மாதவரீராயண நாகசயன சுவாமி சுவாமி ஆயினும் உன் சுந்தர ரூபம் மாறி இந்த கோர ரூபத்தை அடைவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே சரிதான் நான் முன்பே உனக்கு எச்சரிக்கை செய்திருந்தும் அதை மதியாமல் உனக்கு நீயே இவ்வினையை தேடிக்கொண்டால் இதற்கு யார் என்ன செய்ய முடியும் தாங்கள் சொல்வது ஒன்று எனக்கு புரியவில்லையே புரியுமா எப்படி புரியும் கணவன் மோகத்தால் வந்த வினயம்மா இது தேவலோக ரகசியத்தை உன் கணவனுக்கு கூறியது உண்டா அவர் குருவையும் குரு பத்தினியையும் குறித்த ஒரு விஷயம் என்னை கேட்டார் எனக்கு தெரிந்ததை அவரிடம் கூறாவிடம் சித்திக்குமே என்று அஞ்சி அவரிடம் கூறினேன் சரிதான் பதித்ரோகம் கூடாதென்று நீ நினைத்தாய் குரு துரோகம் கூடாதென்று அவன் நினைத்தான் ஆகவே உன் மீதும் குற்றம் இல்லை அவன் மீதும் குற்றம் இல்லை படு படு வேதனை அப்படியானால் இந்த கோர ரூபத்தோட நான் எப்போதும் இருக்க வேண்டும் இருந்தால் என்ன நல்லதுதானே அழகுதானே ஸ்திரீகளுக்கு சத்ரு இப்படியே இருந்தால் இனி உனக்கு துன்பமே வராது ஐயோ என்னை காண்போர் எல்லாரும் இழந்து பேச மாட்டார்களா அதற்கு நான் என்ன செய்வது ஏற்கனவே உள்ள சாபம் நீங்காத முன்பே மற்றும் ஒரு பெரிய குற்றம் செய்வதென்றால் யாருக்குத்தான் கோபம் வராது என் பதி என்னை வஞ்சிக்க மாட்டார் என்று நம்பி மோசம் போனேனே பிறரையே நிந்திக்கிறாய் வினைப்பயனை கடந்தார் யார் முற்பகல் செய்தால் பிற்பகல் விளைவு என்பதை மறந்தால் எல்லோருக்கும் இந்த கதிதான் தாங்கள் மனம் வைத்தால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா தங்கள் திருவடிகளே தஞ்சம் என்னடா கஷ்டம் விடுவிடு என் சாலை எனக்கு அவயம் அளித்தால் அன்றி தங்கள் திருவடிகளை விடவே மாட்டேன் உன் பதியால் ஏற்பட்ட இந்த கோர ரூபம் உன் பதியாலேயே நிவர்த்தியாக மார்க்கம் இருக்கிறது நீ இப்போதே சென்று காசிராஜன் மகளை பீடித்துக் கொள் எந்த மந்திரவாதிக்கும் கட்டுப்படாது நான் அதற்குள் தேவேந்திரனை சந்தித்து உன் சாப விமோசனத்திற்கான மார்க்கத்தை தேடுகிறேன் தங்கள் சித்தம் வந்த மாருதா மந்த மாருதோ ஆனந்தம் என்று மந்த மாருதோ ஆனந்தம் என்று மனம் பெருகுதே ப்ரூமானந்தம் என்று மனம் பெருகுதே ப்ரூமானந்தம் என்று
இது பருவம் சுக ஆனந்தம் இல்லை இது பருவம் சுக ஆனந்தம் இல்லை என்ன செய்வேன் நானே காந்தம் அந்தோ என்ன செய்வேன் நானே காந்தம் அந்தோ மந்த மாறுதம் சந்திரன் உதயம் ஆகும் சமயம் சந்திரன் உதயம் ஆகும் சந்திரன் உதயம் ஆகும் சமயம் சந்திரன் உதயம் ஆகும் சமயம் சந்திரன் உதயம் ஆகும் சமயம் இது பருவம் சுக ஆனந்தம் இல்லை இது பருவம் சுக ஆனந்தம் இல்லை என்ன செய்வேனே காந்தம் அந்தோ என்ன செய்வேனே காந்தம் அந்தோ ஆரடி எங்கே ஆரடி எல்லை ஊரடி உந்தையரே அரட்டுகிறேன் பார் அரட்டுகிறேன் பார் அடடடடடடா யாரடி நீங்கள் எங்கு வந்தீர்கள் போங்கள் சுபாஷினி சுபாஷினி அம்மா என்ன இது என்ன கோலம் இதுவா இதுவா ஐயோ என் மகளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதே இந்த கோர காட்சியை கண்டு எப்படி தகிப்பேன் எப்படியா எப்படியா சுபாஷினி 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 நல்ல பைத்தியத்தினிடம் வேலையாகப்பட்டது நமக்கு குமரராஜா அமர சிம்மரே இருமையா இன்னும் பாதி இருக்கு பாதிதான் இருந்தது அதுவும் சுபாஷினியாலே கெட்டு போச்சே கேசரி கேசரி சுபாஷினி என்னத்தானே கல்யாணம் செஞ்சுக்கலாம் ஆமா அரசர் சம்மதிச்சாரோ சம்மதிக்காமல் என்ன சுபாஷினிக்கு உங்க மேலதானே அமோகமான பிரியம் இருக்கும் ஏன்னா ஆணில் அழகன் அமரசிம்மனா இல்லையா சுபாஷினி ஒன்னே கட்டி அணைச்சு ஒரு முத்தம் விட இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ கர்மம் 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 கேசரி 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 சுபாஷினியே
இங்க எப்படியாவது வர சொல்லிட மாட்டேன். சுபாஷினி மட்டும் இங்க வந்துட்டா கண்ணே, என் கனியே, என் கனி ரசமே, என் கற்கண்டே. மகாராணி கொடுத்தாலும் கொடுத்தாங்க நல்ல உத்தியோகம். இவன் முட்டாள்தனத்தை போக்கி புத்திசாலி ஆக்கணுமா? இது மனுஷனால முடியற காரியமா? சதா சுபாஷினி தியானம்தான். ராஜகுமாரிக்கும் இவனுக்கும் எந்த விதத்துல பொருத்தம்? கிரகச்சாரத்தை யாருக்கிட்ட சொல்றது? கேசரி சொல்லித்தானே வந்தேன். சுபாஷினி ஒரு முத்தம் குடு 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 குடுவா? இது என்ன குடு குடுப்பகார மாதிரி இருக்குதே. ஆமா, நிஜமா உங்களுக்கு என் மேலதானே பிரியம். ஆமா 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 ஆமா. வினோத கேசரியிடம் உங்க மேல பிரியம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் சும்மா. நிஜமா உங்க மேலதான் எனக்கு உண்மையான பிரியம். காதல் கொண்டே அம்மணி கனவு நீயே பெண்மணி. காதல் கொண்டே அம்மணி கனவு நீயே பெண்மணி. ஆதலால் வீண் தாமதமேன் ஆதலால் வீண் தாமதமேன் அணைந்திடலாம் பெண்மணி. ஆதலால் வீண் தாமதமேன் அணைந்திடலாம் பெண்மணி. காதலே அம்மணி கனவு நீயே பெண்மணி. நித்தமும் மருவி குலவி இருப்போம், நித்தமும் மருவி குலவி இருப்போம். இகபர சுகமது பெறுவோம், இகபர சுகமது பெறுவோம். காதல் ஐயையோ சுபாஷினி, சுபாஷினி இங்கே பிதற்றுவே. சுபாஷினிக்கு இது என்னாச்சு தெரியுமா? என்ன சுபாஷினிக்கு என்ன? அரமனை எல்லாம் ஒரே அமளியா இருக்கு. சுபாஷினிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுதாமே. சுபாஷினிக்கா? ஆமா, சுபாஷினிக்கு பைத்தியம் பிடிச்சிடுதாமே. ஐயோ சுபாஷினிக்கு பைத்தியம் பிடிச்சிடுதாமே. ஐயோ சுபாஷினிக்கு பைத்தியம் பிடிச்சிடுதாமே. எங்கும் நிரந்தரமாய் தங்கியிருப்பேன் நான், தங்கியிருப்பேன். எனக்கு பிடித்த பெண்களின் தோளேறிய தீர்ப்பேன். தங்குதடை 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 ஏதனக்கு தரணிதனிலே. தங்குதடை 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 ஏதனக்கு தரணிதனிலே. தலை நீ மிந்தே தைரியமாய் திரிவேனூர்தனிலே, நான் திரிவேனூர்தனிலே, திரிவேனூர்தனிலே, நான் திரிவேனூர்தனிலே. நெருங்கி வரும் யாவரையும், நெருங்கி வரும் யாவரையும், நெருங்கி வரும் யாவரையும், நெருங்கி வரும் யாவரையும் உரிமை விரட்டுவேன் நான், உரிமை விரட்டுவேன், உரிமை உரிமை விரட்டுவேன்.
தெளிந்த வரை புரளி செய்து அரட்டி துரத்துவேன் நான் அரட்டி துரத்துவேன் அரட்டி துரத்துவேன் நான் அரட்டி துரத்துவேன் குமாரத்திக்கு சித்தபேதம் உண்டாயிருக்கிறதே எங்கிட்ட சொல்லிவிட்டேள் இல்லையோ இனிமே சமூகத்துக்கு கவலையே வேண்டியதில்லை அஸ்வினி தேவதையினுடைய அருளாலே எப்படிப்பட்ட வியாதியையும் ஒரு நொடியில போக்கக்கூடிய சர்வரோக சம்ஹார சூர்ணத்துல ஒரு எள்ளு மோகன பிரமாணம் பிரயோகிச்சுட்டேனோ அவ்வளவுதான் அந்த வியாதி சூரியனை கண்ட பனி போல நிவர்த்தி ஆயிடும்னா இனிமே சமூகத்துக்கு கிஞ்சித்தேனும் கவலையே வேண்டாம் ஆமா குழந்தை இப்ப எங்க இருக்கோ கொஞ்சம் கை நாடி பார்த்துட்டா தேவையில்ல அவள் அருகில் போவதல்லவோ கஷ்டமா இருக்கிறது இன்னமுமா சமூகத்துக்கு பயம் எனக்கு சாரதா உபாஸ்தையும் விசாலாட்சி பிரத்யட்சம்னு உலக பிரசித்தமாச்சே வாருங்க போவோம் நீங்கள் இருவரும் கட்டியா பிடித்துக் கொள்ளுங்கள் வைத்தியமா வழக்கம் போல என்ன அழைச்சுட்டு போறதுக்கு பூரங்க வராம இருந்த போது எனக்கு சந்தேகமாச்சு அதுக்கு ஏத்தா போல இப்ப சிலையும் மறைஞ்சு போச்சு ரொம்ப என்ன மோசடி இருந்து போயிட்டீங்க இனிமே நான் என்ன செய்ய போறேன் ரொம்ப ரகுபதே சீதாபதே ஜனகசநாதி சேவித ரூபா ஜனகசநாதி சேவித ரூபா சீதாபதே ஸ்ரீராம ஜய ஜய ரகுபதே தசரத பாலா தசரத பாலா தீனதயானா தசரத பாலா தீனதயானா தசரத பால தீனதயான தரணி ஜலோலாஷாதசுஷீல தரணி ஜலோலாஷாதசுஷீல ரகுபத சீதாபதே ஸ்ரீராம ஜெய 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 ரகுபதே ரொம்ப ஆகுதண்டா விடுடா என்னை அது தெரியுது சுவாமி
ரம்பா என்ன தனியா விட்டுட்டு எங்க போயிட்டா சுவாமி? ரம்ப உன்னை விட்டுட்டு போயிட்டாடா? சரிதான், பெண் வித்து பிடித்து விட்டால் ஒரு மத யானையின் பலம் உண்டாகும் போல. நீ கட்டின கட்டால் இன்னும் என் தேகம் எல்லாம் வலிக்கிறது. சுவாமி கோபிக்கப்படாது, என்னை மன்னிக்கணும். எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லை. என்ன பைத்தியக்காரன் ஆகிப்பட்டு அவ எங்கேயே போயிட்டான்? அவ எங்க போயிருப்பா சொல்லுங்களேன். தேவலோக ரகசியத்தையும் வெளியிடத்தக்க நம்பிக்கை கொண்ட உன்னிடமே சொல்லாதவள் என்னிடமா சொல்லுவாள்? சிலையும் மறைஞ்சு போச்சே சுவாமி. ஆமா, எப்படி மறைந்தது? தங்களுக்கு தெரியாது ஒண்ணு உண்டா சுவாமி? எல்லாம் உன்னால் இருந்ததுதான். ஐயோ பாவம், அவளுக்கு இப்படிப்பட்ட கதியா நேரிட வேணும். ஐயோ ரம்பாவுக்கு என்ன கதி வந்து கொடுத்து சுவாமி? பிரம்மராட்சசாக இந்திரனால் சபிக்கப்பட்டாள். ஐயோ பிரம்மராட்சசியாகவா? எதுக்கு? எதுக்கு என்று வேற கேட்கிறாயா? அவள் உன்னை ஒரு உத்தம கணவன் என்று எண்ணி தேவலோக ரகசியத்தை வெளியிட்டதற்காகத்தான். ஐயோ குருவுக்கு கெடுதல் வரப்படாது, உண்மையை சொல்ல போகும், அவளுக்கு சாபம் வந்தது. இனிமே நான் எதுக்காக உயிரோடு இருக்க? என்ன தடுக்காதுங்க சுவாமி, இனிமேல் நான் யாருக்காக உயிரோடு இருக்க போறேன்? பைத்தியக்காரா, இது ஒரு ஆண்மகன் செய்யும் காரியமா? ரம்பையை அநியாயமாக ஒரு குடிய சாபத்திற்குள்ளாக்கி நீ தற்கொலை செய்து கொண்டால் ஏழேழு பிறவிக்கும் உன்னை பெண்படி விடாது. அவள் சாபத்தை நீக்க வழி தேடுவது அல்லவா உத்தமன் செய்கை? தேவேந்திரன் சாபத்தை என்னால எப்படி சாமி நீக்க முடியும்? நரனாகிய உனக்கு தேவலோக ஸ்திரீயை மனைவியாக பெறும் பாக்கியம் உண்டான போது அவள் சாபத்தை நீக்கும் சக்தி ஏன் உண்டாக கூடாது? நான் சொல்லுகிறபடி கேட்கிறாயா? உங்க வார்த்தைக்கு நான் குறுக்க பேசுவேன் சுவாமி. எத்போஷியா, இதெல்லாம் ஒரு நன்மையின் பொருட்டே நேர்ந்திருக்கிறது. என்ன சுவாமி, நீ ஆமடையா ஒரு பிரம்மராட்சியாய் நான் இப்படி தவியா தவிக்கிறேன், இதுவா நன்மைக்கு? ஆமா, அவள் சாபம் நீங்கி திரும்பவும் தேவலோகம் அடைவது நன்மை அல்லவா? நன்மை தான். அப்படியான அவளை நான் எப்பவும் மறக்கத்தான் வேணுமா? ஆ, மறக்கத்தான் வேண்டும். ரம்பை இப்போது பிரம்மராட்சசாக மாறி காசிராஜன் மகளை பீடித்திருக்கிறாள். அந்த பிரம்மராட்சியை விரட்டுபவர் யாராயிருந்தாலும் அவருக்கே ராஜகுமாரத்தையும் மனம் சீவிப்பதாய் காசிராஜன் பறைசாற்றப் போகிறார். நீ ஓர் மந்திரவாதியாக சென்று ராஜகுமாரத்தியின் காதில் ரம்பையின் நாமத்தை 9 முறை உச்சாடனம் செய்தால் ஸ்வயரூபம் பெற்று தேவலோகம் அடைவாள். பிறகு ராஜகுமாரத்தையும் மணந்து கொண்டு சுகமாய் வாழலாம். அப்படியே மங்களானி பவந்து. அண்ணையே நீ வருவாய்?
ஓடி வந்து இந்த பெயரை ஓடி வந்து இந்த பெயரை உங்கள் பெயரை ஓடி வந்து இந்த பெயரை செடியை எடுத்து உரைக்கு சேர்த்திடுவாய் எங்கள் முன்னே செடியை எடுத்து எடுத்து உரைக்கு சேர்த்திடுவாய் எங்கள் முன்னே ஓட்டி வீரத்தவனோ ஒத்தாசை செய்ய வேணாம் ஓட்டி வீரத்தவனோ ஒத்தாசை செய்ய வேணாம் நாட்டில் உள்ள உங்களா தாயா வழிக்கு எங்க அருள் பெரும் ஞான அமலனார் இந்த கருணசேர் முகத களிருமா முகனே என் பெருகு வாகனே விரியமா உண்மை நான் என் விரும்பினேன் அப்பா விநாயகா சரணோ பதினில அமர்ந்த பதினெட்டாம் படியா பதினி அமர்ந்த பதினெட்டாம் படியா மதித்தி வீற்றிருக்கும் மதுரை வீரப்பனே என் சக்தி வீரப்பனே சங்கிலி கருப்பையா என் முத்தியே வந்திடும் முத்தாளுரா உத்தனே சாமியே கழுவடி ஐயனே தேடியே வந்திடும் ஜெகமுடி ஐயனே யாகத்தினில் வாழும் ஐயனாரப்பனே என் ஜோதி குருமுனியே என் சோழமுத்தையனே எங்களை பிறட்டிடும் காட்டேறியே என் வள்ளி நாகன்னியே மண்டல தாயே பக்தியா இந்தனை பணிந்து நான் போற்றினேன் ஒட்டியம் சல்லியம் ஒன்பது கம்பரம் திட்டமலையாரம் என் இஷ்டமாய் காலியே இந்த மங்கை மனதில் மனதில் புகுந்ததை அங்கையற்கனி போரகமையும் துரைப்பான் என்ன யாருன்னு நினைச்சே நான் தேவலோகத்து ரம்பே என்ன விரட்ட ஒன்னால முடியாது தேவலோகத்து ரம்பையா இருந்தா என்ன மேடகையா இருந்தா என்ன ஊர்வசியா இருந்தா என்ன என்னை கண்ட மாத்திரத்தில் எல்லோரும் ஓட வேண்டும் உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் புத்திரபாக்கியம் இல்லாத குறைவீர் பல நோன்புகள் நோற்று அதன் பயனால் ஒரு புத்திரியை அடைந்தேன் அவளுக்கு இந்த கதி நேர்ந்து விட்டதே பிரபோ நமது அரண்மனை பூஜாரியாலும் இந்த பெயை விரட்ட முடியவில்லை மாந்திரீகத்தில் கைதேர்ந்தவர்களை கொண்டுதான் இதற்கு ஏதேனும் பரிகாரம் தேட வேண்டும் அப்படியாயின் நமது சுபாஷினியை பீடித்திருக்கும் பேயை விரட்டி ஓட்டுபவர் எவராயினும் அவருக்கு அவளை விவாகம் செய்து கொடுக்கப்படும் என்று நமது ராஜ்யம் எங்கும் பறைசாற்ற உத்தரவிடும் ஆக்ஞை பிரபு Thank you.
யாவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நமது ராஜகுமாரியை பிடித்திருக்கும் பேயை விரட்டுவோருக்கு அந்த அம்மாளை கல்யாணம் செய்து கொடுக்கப்படும். இது காசி மகாராஜா உத்தரவு. அம்மா, நாரத பகவான் கூறியது முன்பே சொன்னேன் அல்லவா, அதன் பிரகாரம் ராஜகுமாரியை பிடித்திருக்கும் ரம்பையாம் பிரம்மராட்சசி விரட்டி வருகிறேன். உத்தரவு கொடுங்க. அப்படியே செய்யப்பா. சரி, என் மோகனாங்கிக்கு பிடிச்சிருக்கிற பேயை பூஜாரியாலும் ஓட்ட முடியலையாமே. அந்த பேய் அவளை முழிஞ்சுட்டா நான் என்ன செய்வேன்? இதுக்கெல்லாம் கவலைப்படலாமோ. தைரியம் புருஷ லட்சணம்னு சொல்லுவா பெரியவா, தைரியத்தை கைவிடாதீங்கோ. நான் இருக்கச்சே உங்களுக்கு என்ன பயம்? நான் சொல்றபடி செய்கிறீரா? என்ன வேணாலும் செய்யறேன். உங்க காலில் உழட்டுமா? இந்த தேசத்துக்கு ராஜாவாக போற நீங்க என் காலில் விழலாமோ? பேய் ஓட்டுற மந்திரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாமே குட்டிச்சாத்தான் வசியமும் உண்டு. ராஜகுமாரியை பிடித்திருக்கும் பேயை இதோ இங்க வர சொல்லுகிறேன், பாரும். ஐயோ, பேய் போயிட்டுதா? கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? கண்ணை திறந்து பாருங்கோ. நான் மாட்டேன், பயமா இருக்கு. பேய போ சொல்லுங்க. ஏ பேயே போ, இப்ப பாருங்க. போயிட்டுதா? போயிட்டது பாருங்க. அப்பா உழைச்சேன். விஷயம் தெரியுமா? ராஜகுமாரிக்கு பிடித்திருக்கும் பேயே எவன் விரட்டுறானோ அவனுக்கு ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொடுக்கறதாக மகாராஜா பரசாத்திருக்கார். நீங்க உடனே ஒரு மந்திரவாதி போல வேஷம் போட்டுக்கொண்டு மகாராஜாவை பாருங்க. மகாராஜா ராஜகுமாரி இருக்கும் இடத்துக்கு அழைத்து கொண்டு போவார். அப்போ நான் சொல்லித்தரும் மந்திரத்தை ராஜகுமாரியை கண்ட உடனே சொல்லுங்க. ஆனா ஒரு காரியம், மந்திரம் சொல்லி பேய் ஓட்டும் போது அங்கே ஒருவரும் இருக்கக்கூடாதுன்னு முதல்லயே சொல்லிடுங்கோ. ஆமா, ஒருத்தரும் இல்லைன்னா அந்த பேய் என்னையே அடிக்க வந்துடுமே. இதுதானா பெரிய காரியம்? ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க, உடனே பேய் ஓடிடும். தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் இப்பவே போய் அந்த பேயை ஓட்டி விடுறேன். என் மகாராஜா சுபாஷினிய எனக்கு தானே கல்யாணம் செஞ்சு கொடுப்பார். சந்தேகம் என்ன, சுபாஷினிய மகாராஜா உங்களுக்கு தான் கல்யாணம் செய்து தருவார். நீங்க தான் இந்த ராஜ்யத்துக்கு இளவரசர். ஆனா என்ன மாத்திரம் மறந்துடக் கூடாது. மறப்பனா? நான் இளவரசனானா நீங்கதான் என் காரியதரிசி. ராஜாவுக்கு பின்னாலே நான் மகாராஜா ஆயிட்டா நீங்க தான் என் பிரதம மந்திரி. நான் போயிட்டு வரேன். போங்க 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 போங்க. பூலோகத்திற்கு போயிருந்தேன், அங்கே ரம்பையின் சிலையை காணோமே. ரம்பை, பாதகி ரம்பை, கேவலம் ஓர் நரன் மீது கொண்ட முகத்தால் தேவ ரகசியத்தை வெளியிட்ட துரோகி. அவளை மீண்டும் ஓர் பிரம்மராட்சசாக நான் சபித்து விட்டேன். ஐயோ பாவம், இடி மேல் இடியா. சிலையாக உள்ள சாவடி எப்போது நீங்கும் என்று வருந்தி கொண்டிருக்கும் அவளுக்கு மறுபடியும் இக்கொடிய சாபமா? அவளை நிந்திப்பதில் பயனில்லை. ஏதோ கணவன் என்று ஒருவன் ஏற்பட்ட பிற்பாடு பதித்ரோகம் கூடாது என்று நினைத்தாள். அது அவளுக்கு தீங்காய் முடிந்தது. சுவாமி, அவள் மீது எவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு கொண்டிருந்தேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வெறுப்பு கொண்டு விட்டேன். இனி தாங்கள் அவளை பற்றி பேசாமல் இருக்கலே நலம். அமரத்துவம் பெற்ற தேவஸ்திரியை பூலோகத்தவர் கண்டு இழிவாக பேச நாம் இடம் கொடுக்கலாமா? அவள் இல்லாது தேவ சபையும் சோபிக்கவில்லையே. ஆம், வாஸ்தவம் தான். இப்போது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்? ரம்பையின் கர்வபங்கமே நமது லட்சியம். அவள் இதுவரையில் அனுபவித்த துன்பமே போதும். இனி அடக்கமாய் நடப்பாள் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. அவள் திரும்பவும் தேவலோகம் வரும்படி செய்ய வேண்டும். எப்படி? அவளை மணந்த நரன் எத்வூஷினுக்கு வேறே ஒரு பெண்ணை பார்த்து விவாகம் செய்ய ஏற்பாடு செய்துவிட்டேன். அவன் அவளை தொட்டதும் ரம்பா ஸ்வயரூபம் அடைந்து
திரும்பவும் தேவலோகம் வரும்படி நீ பிரதிசாபம் கொடுக்க வேண்டும். ரம்பை விஷயமாய் தாங்கள் இவ்வளவு தூரம் அனுதாபப்படுவதை கவனித்தால். ஒன்பது கம்பளம் பத்து பழமொழி சல் ஓடிப்போ 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 ராம 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 சுபாஷினி என்ன தெரியல நான் உங்க மாமா இல்ல பாரு மாமா அமரசிம்மே மாமா மாமா ஆமா 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 சுபாஷினி அலங்கோலமா இருக்கியே தலைய கட்டி விட்டுட்டுமா ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க நான் நம்பல இந்த நம்ம வினோத கேசரி இருக்கான் பாரு அந்த மலைய அவன் கூட உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னான் நான் எப்படி இருந்தாலும் நான் பாப்பேன் அப்படின்னு மந்திரவாதி மாதிரி வந்துடல அம்மா எவ்வளவு நாள் ஆச்சு என்ன பார்த்து ஒரு ஒரு முத்தம் போட மாட்டேன் மதில் குடியே கொண்டாய் நீ இத்தனை நாளா எங்கிருந்தாய் நீ இத்த மதில் குடியே கொண்டாய் நீ உத்தமியே உந்தனையே உள்ள நினைந்துருகினே உத்தமியே உந்தனையே
எதிர வர ஆடு தெரியாம இப்படி மேல வந்து விழுகிறீமே, இன்னேரம் நான் கீழே விழுந்துருந்தா என்ன கதியா இருது? கதியா? நான் மட்டும் இப்ப தப்பிச்சு ஓடி வந்திருக்கலன்னா என் மென்னிய புடிச்சு அப்படியே நசுக்கி கொண்டு போட்டிருப்பாளே அவ. யார் அவ? என் அத்தை மகா ரத்தனக்கண்ணு சுபாஷினி இருக்காளே அவதான். அவளுக்கு பிசாசு பிடிச்சுட்டு இருக்கு, எல்லாரையும் அடிக்கிறா கடிக்கிறா அமக்களம் பண்றா. அதற்கிட்டும் மகாராஜா இப்ப எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணுமே. ஓஹோ, ஏதாவது தானங்கன்னு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறீரோ? ஆமா ஆமா ஆமா, நல்ல சமயம் பார்த்து வந்தீரையா. அரண்மனை எல்லாம் ஒரே அமளியா இருக்கு, தானமாவது மண்ணாங்கட்டியாவது போம். ஏன் மகாராஜா பரசாத்திரப்படி சுபாஷினிக்கு பிடிச்சிருக்கிற பேய ஓட்டி விட்டாக்கா, அவளை எனக்கு கன்னியாதானம் செய்து கொடுப்பாரு. இன்னொரு தரம் இப்படி சொன்னேன்னா பிடிச்ச மென்னிய அமைக்கி போட்டு விடுவேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அத்தை மகளே ஒரு அயலாம் கல்யாணம் செஞ்சுட்டு போறத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பனா? அப்படியே கண்ட துண்டமா வெட்டி போட மாட்டேன். என்னை ஏமாத்தி பேயோட்டுறதுக்காக அந்த சுபாஷினி அந்த புறத்துக்கு அனுப்புறானே அந்த வினோத கேசரி, அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டி வந்துடுறேன். அப்போ உங்க பூதத்தை வரவழைச்சு அவனை முழுங்க சொல்றீங்களா? ஆகட்டும் ஆகட்டும். தாங்கள் எங்க இருப்பது? யமுனா நதி தீரத்துல சுகேந்திரம் ஒரு சின்ன கிராமம் உண்டு, அதுதான் என்னுடைய சொந்த ஊர். மாந்திரிகத்துல எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. என் மகளை பீடித்திருக்கும் பேயை தங்களால் விரட்ட முடியுமா? கடவுள் அருளால் முடியும் என்று நினைக்கிறேன். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல அங்க வேற ஒருத்தர் இருக்கப்படாது. சரி, அப்படியே செய்யலாம். ராஜகுமாரி எங்க இருக்காப்புல? அடுத்த அறையில் தான். ராஜகுமாரி இது என்னப்பா? போகணும் வேணாம், நீ யாருன்னு எனக்கு தெரியுமே. தங்களால் என் சாபம் நீங்க பெற்றேன், நான் தேவலோகம் செல்கிறேன். தாங்கள் இந்த ராஜகுமாரியை மணந்து சுகமாய் வாழ்வீராக. Bye.